இன்றைய ஐரோப்பா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி இலங்கையர்களை தனிமைப்படுத்தும் பிரித்தானியா முதற்கட்ட நடவடிக்கை என பிரதமர் அறிவிப்பார் பிரித்தானியாவுக்கு சுற்றுலா வருகின்ற ஐம்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை இரண்டு வார கட்டாய தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வருகின்ற கோடை விடுமுறையை கழிப்பதற்காக பெருமளவு சுற்றுலா பயணிகள் பிரித்தானியா வரவுள்ளனர் இந்நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட நீக்கம் எதிர்வருகின்ற பத்தாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற நாடுகளில் ஜெர்மன் நியூசிலாந்து கிரீஸ் ஆஸ்திரேலியா ஹாங்காங் தென்கொரியா இத்தாலி ஸ்பெயின் ஜப்பான் உட்பட ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் பெயரிடப்பட்டுள்ளன எனினும் அமெரிக்கா சீனா போர்த்துக்கல் கனடா உட்பட ஆபிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் இலங்கை உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தல் நடவடிக்கை விடுக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலை வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர் இது பிரித்தானியாவை வளமிக்க கொண்டு வருகின்ற வேலை திட்டத்தின் முதலாவது மற்றும் பாரிய நடவடிக்கையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்வருகின்ற நாட்களில் மேலும் பல நாடுகளிலிருந்து செல்லுகின்ற சுற்றுலா பயணிகளும் இந்த விடுவிக்கப்பட்ட பட்டியலுக்குள் இணைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் உயிரிழப்பு கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றுக்கு இலக்கியாக யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் பிரான்சில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மல்லாக்கத்தை பிறப்பிடமாக கொண்ட பாலச்சந்திரன் அஜந்தன் எனும் நாற்பது வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் சுமார் ஒரு மாத காலமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த இளைஞரின் இறுதிச் சடங்குகள் தனிமைப்படுத்த சட்ட விதிகளின் கீழ் நடத்தப்பட சொல்லப்பட்டுள்ளது சுயஸ் பொலிசாரின் தீவிர கண்காணிப்பு வட்டத்தில் பதினான்கு வயது சிறுவன் கொந்தளிக்கும் தந்தை சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மண்டலத்தில் பதினான்கு வயது சிறுவன் நீண்ட காலமாக மண்டல போலீசார் கண்காணித்து வருவது குறித்து சிறுவனின் குடும்பத்தாரை கொந்தளிக்க வைத்துள்ளது உள்ளூர் நாளேடு ஒன்றின் கெனிப்பின் அடிப்படையில் சிறுவன் மிக புத்திசாலியும் அப்பாவையும் என கூறப்பட்டுள்ளது இருப்பினும் பேர்ன் போலீசார் சிறுவன் தொடர்பில் நொடிக்கு நொடி தகவல் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது சிறுவன் அப்பாவி சமூகத்திற்கு தீங்கிழைக்கும் எண்ணம் இல்லாதவன் என போலீசாருக்கு தெரியவந்ததும் சிறுவனின் இடதுசாரி சிந்தனை மற்றும் காவல்துறை மீதான விமர்சன அணுகுமுறை தற்போது விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் போலீசாரை கண்காணிக்கவும் தோண்டியதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரம் தொடர்பில் பேர்ன் மண்டலத்தின் தரவுகள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தலையிட்டு பேர்னிஸ் சிறுவன் மீது இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் எவ்வாறு நியாயப்படுத்துகின்றார்கள் என விளக்கம் கோரியுள்ளனர் ஆனால் போலீசாரிடமிருந்து தகவல் இன்னும் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது என தெரியவந்துள்ளது இந்நிலையில் ஒரு மண்டல நிர்வாகம் எவ்வாறு ஒரு அவனது குடும்பத்தையும் என சிறுவனின் சிறுவன் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்து சிறார் மற்றும் வயது வந்தோர் பாதுகாப்பு ஆணையத்திடம் மூன்று ஆபத்து அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக குறிப்பிட்ட சிறுவனின் தந்தை கடுமையாக போராடியுள்ளார் இறுதியில் சிறார் மற்றும் வயது வந்தோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஆதரவாக செயல்பட தொடங்கினார் சிறுவன் தொடர்பில் ஆபத்தான அந்த மூன்று அறிக்கைகள் போலீசார் ஏன் கண்காணிக்கின்றார்கள் உள்ளிட்ட தகவல்களை சுவிஸ் உள்விவகார அமைச்சு வெளியிட மறுத்து வருகிறது ராஜினாமா செய்த பிரான்ஸ் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் மீது குவியும் புகார்கள் பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் முக்கிய தகவல் பிரான்ஸ் முன்னாள் பிரதமர் மற்றும் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் கோவிட் நைன்டீன் வைரஸ் நெருக்கடியை கையாண்டது குறித்து பிரான்ஸ் நீதிமன்றம் விசாரணையை நடத்த உள்ளதாக பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட அரசாங்க மறுசாரமைப்பின் ஒரு பகுதியாக ராஜினாமா செய்த முன்னாள் பிரதமர் எட்வர்ட் பிலிப் மற்றும் இரண்டு முன்னாள் சுகாதார அமைச்சர்கள் கோவிட் நைன்டீன் பரவலை எவ்வாறு நிர்வகித்தனர் என்பதை நீதித்துறை விசாரணை செய்து ஆராயும் பிப்ரவரியில் புட்டின் பதவி விலகியதை அடுத்து அலிவர் பிரான்சிஸ் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஒன்பது புகார்களை மனுக்கள் மற்றும் புகார்கள் குழு உறுதி செய்த பின்னர் குடியரசு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கும் இந்த குழு சிஜேஆரின் ஒரு பகுதியாகும் மேலும் வழக்கு தொடரலாமா என்று தீர்மானிக்க புகார்கள் ஆராயப்படுகிறது தனியார் நபர் மற்றும் மருத்துவர்களால் புகார்கள் பதிவு செய்யப்பட்டதாக பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெடிகுண்டு தாக்குதல் போன்று திட்டமிட்டேன் பிரித்தானியா பெண்ணின் பரபரப்பு தகவல் பிரித்தானியாவில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு திட்டமிட்ட முதல் பிரித்தானியா பெண் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலை போன்றே நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததாக கூறியிருப்பது அதிர்ச்சியை அளித்துள்ளது பிரித்தானியாவில் உள்ள புனித பவுல் தேவாலயத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்ட சஃபியா ஷேக் என்ற பெண்ணுக்கு நேற்று பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் கூட ஐஎஸ் அமைப்பினர் செலூட் அடிக்கும் விதத்தில் தனது சொட்டு விரலை உயர்த்தி காட்டிவிட்டு புன்னகையுடன் சென்றுள்ளார் சஃபியா ஐஎஸ் அமைப்பின் பால் ஆர்வம் கொண்டு தானும் ஏதாவது வரலாற்று சிறப்புமிக்க காரியமொன்றை நிகழ்த்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை அதுக்காக பிரித்தானியாவின் முதல் பெண் தற்கொலை வெடிகுண்டுதாரியாக முடிவு செய்துள்ளார் ஷஃபியா போதைக்கு அடிமையானாலும் பெரியதாக எதையாவது ஒருவரை மட்டும் கொள்ளுவது போதாது என்று கூறியுள்ளார் ஷஃபியா புனித பவுல் தேவியாலத்தில் ஒன்று ஆகிய இரு இடங்களில் வெடிகுண்டு வைத்துவிட்டு லண்டன் சுரங்கப்பாதையில் மனித வெடிகுண்டாக இருப்பது ஷஃபியாவின் திட்டம் போலீசார் ஒருவருக்கு பேட்டி போது முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் ஷஃபியா கூறிய அந்த வார்த்தைகள் சில்லிட வைக்கும் வண்ணம் அமைத்துள்ளன ஈஸ்டர் அன்று இலங்கை தேவாலயத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட இருநூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டது போல புனித பால் தேவாலயம் மக்களால் நிறைந்திருக்கும் போது தாக்குதல் நடத்த வேண்டும் இதுதான் ஷஃபியாவின் நோக்கம் ஆனால் அதுக்காக வெடிகுண்டுகள் வாங்குவதற்கு ஆன்லைனில் ஷஃபியா சந்தித்த நபர் உண்மையில் ஒரு ரகசிய போலீசார் வகையாக சிக்கிக்கொண்ட ஷஃபியாவின் திட்டம் நிறைவேற்றுவதற்கு முன் அவரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று ஷபியாவுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் ஸ்தம்பிக்க ஐரோப்பாவின் அந்த நாடுதான் காரணம் மீண்டும் திசை திருப்பம் சீனா உலக நாடுகள் நம்புவது போல ஜூகான் நகரில் இருந்தல்ல ஐரோப்பாவில் இருந்தே கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றை வெடித்து கிளம்பியதாக சீனா புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது சீனாவின் மூத்த அரசாங்க சுகாதார ஆலோசகர் வாங் குவாங் பார்சினோலாவில் மேற்கொண்டு ஆராய்ச்சியை இதற்கு ஆதாரமாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் முதல் பெறப்பட்ட இருந்துநீர் மாதிரியில் கோவிட் நைன்டீன் தொற்று கண்டறிந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் தோற்றம் குறித்து எந்தவொரு விசாரணையும் முன்னெடுக்கும் முன்னர் ஸ்பெயினை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று வாங் தலைமையிலான குழு பரிந்துரை செய்துள்ளது உலகமெங்கும் சுமார் ஐந்து லட்சம் மக்களை பலிக்கொண்டிருக்கின்ற காவிட் நைன்டீனின் தோற்றம் குறித்து கண்டறிய உலக சுகாதார அமைப்பின் குழு ஒன்று அடுத்த வாரம் சீனாவின் ஓகான் செல்லவிருக்கின்ற நிலையில் வாங்குவாபா இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றாா் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் சீனாவில் கோவிட் பெருந்தொற்று உருவானதற்கான வலுவான சான்றுகள் இருப்பதாக கூறுகின்ற அரசு சாராத நிபுணர்கள் தரப்பு வாங்குவாபாவின் இந்த ஆய்வை குறைபாடுடையதாகவும் முரண்பாடு கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் சீனா அதிகாரிகள் பலமுறை குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப முயன்று வருகின்றனர் நோய் தொற்று எப்படி எங்கு தொடங்கியது என்பது குறித்து எந்த ஒரு விசாரணையும் ஒரே நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்தக்கூடாது கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர்